ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வாணிகம். 10th அடுத்து 5th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக மக்கள் தொகை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான், அப்படி தான் அதிகமாக அதில் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த மக்கள் தொகையோட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, எவ்வளோ இருக்காங்க பரவாயில்ல, எண்ணிக்கை, கலவை, அடர்த்தி, இதை தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்சங்கள் பற்றிய ஆய்வு நாட்டின் மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவது. ஸோ மக்கள்தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, 2011 படி இந்திய மக்கள் தொகை வந்து 1210.19 மில்லியன்கள். ஸோ இது வந்து 2001 கணக்கெடுப்பை விட 19.31 கோடி அதிகம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2001 விட 2011 வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிருக்கு, எவ்வளோனா 19.31 கோடி அதிகமாகிருக்கு. ஸோ இந்திய மக்கள் தொகை ஆய்வறிக்கை மக்கள் இயல் குறித்த விரிவான தகவல்களை அளிக்குது. இவற்றுடன் இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மொத்த மக்களோட எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என அழைக்கப்படுகிறது. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகில் வந்து 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எவ்வளோ இருக்குது, 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% கொண்டுள்ளது. இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட அதிகமாக உள்ளது வந்து இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக இருக்கார். அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஜப்பான் ஆகிய 6 நாடுகளில் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 1214.3 மில்லியன் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உலகோட மொத்த நிலப்பரப்பு இந்தியாவில் வந்து 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. உலகின் மொத்த வேர்ல்டு ஃபுல்லால் இந்தியா வந்து 2.4 தான், அதில் உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5%. ஸோ நம்மளோட நிலப்பரப்பு 2.5 இருந்தாலும் மக்கள் தொகை வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம 17.5% வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ உலகத்தில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, இந்தோனேசியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஜப்பான் ஆகிய 6 நாடுகளில் வந்து மொத்த மக்கள் தொகை 1214.3 மில்லியன் ஆகும். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களோட பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து, தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தலாகும். என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது ஒரு முழு பகுதி அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களோட பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து, தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கணக்கெடுத்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தான் இருக்காங்க மக்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி புள்ளி விவரங்களை சேகரித்து கொடுக்கறது தான் என்னது அப்படின்னா, விவரங்களை அளித்தல் தான், மக்களியல் பற்றிய விவரங்களை அளிக்கிறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரி, இந்த கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக சேகரிக்கப்பட்ட தரவுகள், நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக சேகரிக்கப்பட்ட தரவுகள், நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தோட பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்போ நடந்ததுன்னா 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்திருக்கு, 1872 மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூ புக் படிக்கிறது உங்களுக்கு குரூப் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து குரூப் 1 வந்து ஏப்ரலில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது வந்து இதுதான் டேட் அப்படின்றத வந்து
கான்ஸ்டண்ட்டாக இந்த டைமில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மேபி குரூப் டூ குரூப் ஒன் ரெண்டுமே வந்து நியர்பையாக வரும், வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சரி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்தியாவோட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872 நடக்குது. ஸோ முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881 நடக்குது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எப்போ எடுக்கிறாங்க, 72, முழுமையாக எடுக்கிறது வந்து 81. ஸோ நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011 நடந்தது. ஸோ முதல் நடக்கிறது 1872, முழுமையாக நடக்கிறது 81, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், மக்கள் தொகை பரவல் அப்படின்னா புவியின் மேற்பரப்பில் மக்கள் வந்து எந்த இடைவெளியில் இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ பரப்பளவில் தேவைப்படுது, எவ்வளோ இடைவெளியில் இருக்காங்க. இந்திய மக்கள் தொகை பரவல் வளங்களின் பரவலுக்கு ஏற்ப சீரற்று இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தொழில் மையங்கள் மற்றும் செழிப்பான வேளாண் பிரதேசங்கள் வந்து மக்கள் தொகை செறிவு மிக்கதாக காணப்படுகிறது. ஸோ தொழில் மையம் எங்கே வந்து வேளாண்மையும் தொழில் மையங்களும் சிறப்பாக இருக்கோ அங்கே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இல்லாத இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து மலைப்பிரதேசங்கள், வறண்ட நிலப்பகுதி, வனப்பகுதி, தொலைதூர பகுதி போன்ற பகுதிகளில் வந்து குறைவாக இருக்குன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்பு, கனிம வளம், தொழிலகம், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்குதல் ஆகியவை நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் முக்கிய காரணி. ஸோ 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை மாநிலமாகும். ஸோ 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்குது. 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேயே வந்து அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம். 199.5 மில்லியன் மக்கள் தொகை யூபியில் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து யூபிக்கு அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 112, பீகாரில் 103, மேற்கு வங்கத்தில் 91, ஆந்திர பிரதேசத்தில் 84. ஸோ இந்த 5 மாநிலங்களும் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளது. ஸோ இந்தியாவில் வந்து இருக்கிறதுல பாதி எங்கெங்கே இருக்காங்கன்னா அதிகமாக மகாராஷ்டிராவில் இருப்பாங்க, அதுக்கடுத்து பீகாரில் இருக்காங்க, அப்புறம் மேற்கு வங்கத்தில், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்தில். ஸோ மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களில் நாட்டின் மக்கள் தொகையை பாதியை கொண்டுள்ளன. ஸோ உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, யூபியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும் ஆகிய மாநிலங்களில் மட்டும் என்ன அப்படின்னா நாட்டின் மக்கள் தொகையில் 1/4 வந்து வாழ்கிறாங்க. ஸோ யூபி, மகாராஷ்டிரா ரெண்டு இடத்துலையும் வந்து மாநிலங்களில் வந்து நாட்டின் மக்கள் தொகையில் 1/4. ஸோ எங்கே யூபிலையும் மகாராஷ்டிராலையும் நாட்டின் மக்கள் தொகையில் 1/4 இருக்காங்களாம். ஸோ இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். சிக்கிமில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 0.61 மில்லியன் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி, ரொம்ப கம்மியாக இருக்கிறது எங்கே இருக்காங்க, சிக்கிமில். ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்காங்க, மகாராஷ்டிராவில். புதுடெல்லியை பொறுத்த வரைக்கும் 16.75 மில்லியன் மக்கள் தொகையோட யூனியன் பிரதேசங்கள்லேயே முதலிடம் வகிக்குது புதுடெல்லி. சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஏன் வந்து மக்கள் தொகை பரவல் வந்து சீரற்று இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் வளம் அதிகமாக இருக்க இடத்துல மக்கள் நிறையா இருக்காங்களா, தொழில் வளம் இல்லாத இடத்துல என்ன இருக்காங்க, மக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சீரற்று இருக்குது, மக்கள் தொகை பரவல் வந்து சீரற்று இருக்குது, ஒரு இடத்துல அதிகமாக இருக்கவங்க இன்னொரு இடத்துல ஏன் அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் முன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் வந்து இன்றைக்கி படிக்காமல் தூக்கமே வரல, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு யூனிட்டாவது படிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கலை அப்படின்னா என்னால் தூங்க முடியல. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது காலநிலை. ஸோ என்ன சொல்கிறாங்க, நிலத்தோற்றம்,
காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது. மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனை, பொருளாதாரம், போக்குவரத்து வலைப்பின்னல், நகரமயமாக்குதல், வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா சமூக பொருளாதார பின்னணிகளை வச்சு தான் மக்கள் தொகை பரவல் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் சீரற்று இருக்குது அப்படின்றாங்க. எல்லா காரணிகளையுமே சொல்லிடணும். சரி, மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிஞ்சிட்டு புரிய உதவுறது தான் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது. மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ள உதவுது. ஸோ இது வந்து சராசரியாக 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை குறிப்பிடுது. 1 சதுர கிலோமீட்டர் இவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிளேஸில் வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை சொல்கிறது தான் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு பர்டிகுலர் பேஸில். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர் இருந்திருக்காங்க. ஸோ உலகின் மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. உலகத்திலே வந்து மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் வந்து இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக பீகார் இருக்குது. இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக எந்த நாடு எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னா பீகார் இருக்குது. 1106 பேர் 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 1106 பேர். ஜென்ரலாக கணக்கெடுக்கும் போது 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எதுன்னா பீகார். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1106 பேர் 1 சதுர கிலோமீட்டருக்கு. ஸோ மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக எது இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அதிக மக்கள் அடர்த்தி, இப்போ நம்ம பார்க்குறது மக்கள் அடர்த்தி பரவல் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு பிளேஸில் ஒரு ஸ்டேட்லையாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறது பரவல். 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ இப்போ வந்து பீகார் அதிக மக்கள் அடர்த்தி இருக்கிறது பீகார், குறைவான மக்கள் அடர்த்தி இருக்கிறது அருணாச்சல பிரதேசம். பரவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக மக்கள் தொகை பரவல் எங்கே இருந்துச்சு நமக்கு மகாராஷ்டிராவில், கம்மியாக எங்கே இருந்தாங்க சிக்கிமில். ஸோ இது வந்து அடர்த்தி பீகாரில், அப்புறம் அருணாச்சல பிரதேசம். ஸோ இது வந்து குழப்பிக்கக்கூடாது. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 17 சதுர கிலோமீட்டருக்கு இருந்திருக்காங்க. ஸோ யூனியன் பிரதேசங்களில் வந்து புதுடெல்லி இருக்கு இல்லையா, புதுடெல்லி வந்து 11320 பேர் சதுர கிலோமீட்டரு. இப்போ வந்து யூனியன் பிரதேசங்களே புதுடெல்லி தான் வந்து மக்கள் பரவல்லையும் சரி அடர்த்திலையும் சரி முதலிடம் வகிக்குது. அந்த அதுக்கப்புறம் வந்து குறைந்த மக்கள் அடர்த்தினா அந்தமான் நிக்கோபர் தீவு தான். ஸோ 46 பேர் தான் அங்கே இருக்காங்க சதுர கிலோமீட்டருக்கு. சரி, இந்தியாவில் வந்து வேகமாக மக்கள் தொகை வளர்ச்சி காரணங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மிக குறைந்த மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 150க்கும் குறைவாக உள்ள நாடு எதுன்னு பாருங்கள். அதே மாதிரி குறைந்த மக்கள் அடர்த்தி 150லேருந்து 300, 300லேருந்து 500, 500லேருந்து 1000, 1000க்கும் அதிகமான நபர்கள் எங்கே இருக்காங்க 1 கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து குறைந்த மக்கள் தொகை அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு 150 கம்மி எங்கே இருக்காங்க, அருணாச்சல பிரதேசம், அந்தமான் நிக்கோபர், மிசோரம், சிக்கிம், மணிப்பூர், நாகாலாந்து, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், மேகாலயா. ஸோ இந்த யூனியன் பிரதேசம் பார்த்தோம் இல்லையா, அது நாகாலாந்து, அதில் வந்து பாருங்கள் நிறைய வரும். நாகாலாந்து, சிக்கிம், அந்தமான் நிக்கோபர் தீவு, அருணாச்சல பிரதேசம், இமாச்சல், ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயாவில் வந்து 132 இருக்குது. 132 இருக்குது மேகாலயாவில் வந்து 132. ஸோ அருணாச்சல பிரதேசம்னா 17, அந்தமான் நிக்கோபர் அதை விட அதிகம் 46, மிசோரம் 52, சிக்கிம் பார்த்திங்கன்னா 86, மணிப்பூர் வந்து 115, நாகாலாந்து வந்து 119, இமாச்சல பிரதேசம் 123, ஜம்மு காஷ்மீர் 124, மேகாலயா 132. குறைந்த மக்கள் அடர்த்தி அதாவது 150லேருந்து 300 நபர்கள் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு, குறைந்த மக்கள் அடர்த்தி 150லேருந்து 300 நபர்கள் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு இருந்தாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து 189, உத்தரகாண்டில் வந்து 189, சத்தீஸ்கர்லேயும் 189, ராஜஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா 200 இருக்காங்க, ஒடிசாவில் வந்து 270,
உத்தரகாண்டில் வந்து 189, சத்தீஸ்கர்லேயும் 189, ராஜஸ்தானில் 200, ஒடிசாவில் வந்து 270. ஸோ மிதமான மக்கள் அடர்த்தி 300 500 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மிதமான மக்கள் அடர்த்தி 300 500 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்குன்னா மத்திய பிரதேசம்னு எடுத்துக்கிட்டால் 308, ஆந்திர பிரதேசம்னாலும் 308, குஜராத் 308, கர்நாடகா 319, திரிபுரா வந்து 350, மகாராஷ்டிரா வந்து 365, கோவா. ஸோ இது எல்லாமே 300 ரேஞ்சில் இருக்குது. மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், குஜராத், கர்நாடகா, திரிபுரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ மகாராஷ்டிரா, திரிபுரா, கர்நாடகா, குஜராத், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம். ஸோ இது எல்லாமே 300 ரேஞ்சு, கோவா வரைக்கும், கோவா அஸ்ஸாம் வரைக்கும். அப்புறம் ஜார்க்கண்ட் மட்டும் 400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அதிக மக்கள் அடுத்து 500 வரைக்கும் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபும், நம்ம பஞ்சாபும், தமிழ்நாடு, ஹரியானா மூணும் வந்து 500 ரேஞ்சில் இருக்குது. நாகர் ஹைவேலி, தாதர் நாகர் ஹைவேலியும் 700, உத்தரப்பிரதேசம் 800, கேரளா வந்து 860. ஸோ அடுத்து வந்து 1000 அதிகம், ஸோ 1000 மேலே போகிறது எதுனா மேற்கு வங்கம், பீகார், லட்சத்தீவு, டாமன் டையூ, புதுச்சேரி, சண்டிகர், டெல்லி. ஸோ இது வந்து பாருங்கள், இது மூணு யூனியன் பிரதேசம், டாமன் டையூ, புதுச்சேரி, சண்டிகர் எல்லாமே. ஸோ மேற்கு வங்கம், பீகார், லட்சத்தீவுகள், டாமண்டையு, புதுச்சேரி, சண்டிகர், டெல்லி எல்லாமே. ஸோ இதெல்லாம் யூனியன் பிரதேசத்து. அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம். ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகையோட ஒரு முக்கியமான அம்சம். இது மக்கள் தொகை மாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுவதோடு மட்டும் இல்லாமல் கடந்த கால சமுதாயத்தோட மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு வருங்கால மக்கள் தொகையின் பண்புகளை கணிக்க உதவுது. ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டோட மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்த்துது. ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தில் குறிப்பிட்ட மக்கள் தொகை வளர்ச்சி விதமாக விவரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தில் குறிப்பிடப்பட்ட மக்கள் தொகை வளர்ச்சி விதமாக விவரிக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை எடுத்திருக்காங்கள்ல. ஸோ 2001 வந்து 21 இருக்கிறது, 2011 வந்து பாருங்கள் 21.54 இருக்குது. 2011 பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கீழ்கண்ட கூட்டுப்படத்தில் 1901 முதல் 2011 வரை என்னென்னா பத்தாண்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை வந்து காண்பிக்குது. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி வந்து பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு. ஸோ 238 மில்லியனாக இருந்த நாட்டின் மக்கள் தொகை ஒரு நூறாண்டுக்கு மேற்பட்ட காலத்தில் 1210 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியோட பல்வேறு நிலைகள். தேக்க நிலை காலம் 1901 1921 தான் தேக்க நிலை காலம். ஸோ மக்கள் தொகை வளர்ச்சியோட தேக்க நிலை காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1901 to 1921. ஸோ முதல் இருபது ஆண்டு 1901 to 1921 காலகட்டத்தில் இந்தியாவோட மக்கள் தொகை, இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 15 மில்லியன்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 15 மில்லியன் வந்து அதிகரிச்சிருக்கு. 1921 மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக, 1921 வந்து மக்கள் தொகை வந்து எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக, அதாவது -0.31% பதிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்திய மக்கள் தொகை பரவல், அதாவது 1921 மக்கள் தொகை வந்து எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக 0.31% பதிவாக இருக்குது. ஸோ இது மக்கள் தொகை வரலாற்றிலே ஒரு முறை மட்டுமே ஏற்படும் நிகழ்வு. என்ன சொல்கிறாங்க, 15 மில்லியன் அதிகரிச்சிருக்கு, 1991 வந்து எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எதிர்மறை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ரேராக தான் நடக்கும். ஸோ இது மக்களியல் வரலாற்றிலே பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு அப்படின்னா இந்த 1921 தான். ஸோ பிளவு ஆண்டு எது, 1921 மக்கள் தொகை பிளவு ஆண்டு 1921. ஸோ நிலையான வளர்ச்சி காலம் இரண்டாம் காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலையான வளர்ச்சி காலம் இரண்டாம் காலகட்டம் 1921 1951 அது வந்து என்னென்னா இரண்டாம் கட்டமான இந்த 30 ஆண்டுகளில் வந்து 1921 51
இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 110 மில்லியனை விட அதிகரிச்சிருக்கு, 110 மில்லியனை விட அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிலையான வளர்ச்சி காலம் 3வது காலகட்டம் 1951-81 கொஞ்சம் அப்படியே அதிகரிச்சிட்டே இருந்திருக்கு. 110 மில்லியன் ஸோ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இந்த ஆண்டில், 31 ஆண்டில் 121-151 வந்து 110 மில்லியன் அதிகரிச்சிருக்கு. நிலையான வளர்ச்சி காலம் 3வது கட்டம் 50-80 வரைக்கும் இந்த ஆண்டில் வந்து 361 மில்லியன், அங்கே வந்து 110னா இங்கே வந்து 361 மில்லியனாக இருந்தது 1683 மில்லியனாக ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 1683, 300 இருந்தது 600, 50% வந்து ஏறியிருக்கு. ஸோ முந்தைய கால வளர்ச்சி விகிதத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கிறதுனால அதிவேக வளர்ச்சி மக்கள் தொகை வெடிப்பு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வரலாற்றில் பெரும் மக்கள் இயல் பிளவு ஆண்டு 1921. இந்த 51-31 இந்த லாஸ்ட்டில் 50-30 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமானதுனால அதிவேக வளர்ச்சியை மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரி, மக்கள் தொகை வெடிப்பு, அது மக்கள் தொகை பிளவு. அதிக வளர்ச்சியிலேருந்து வளர்ச்சி குன்றி தென்பட்ட அமெரிக்க காலம், அதிக வளர்ச்சியிலேருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம், அதாவது 1981 2011 வரைக்கும். ஸோ 1981 2011 வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அதாவது அதிக வளர்ச்சியிலேருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம், அதிக வளர்ச்சியிலேருந்து வளர்ச்சி குன்று தென்பட ஆரம்பித்த காலம். இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட மக்கள் தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 685 மில்லியன்லேருந்து 1210 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. 685 மில்லியன்லேருந்து 1210 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒரு கணக்கெடுப்பு காலத்திலேருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்துக்கு குறைந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை இருக்கு இல்லையா, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு காலத்துலேருந்து இன்னொரு கணக்கெடுப்பு காலத்துக்கு வரும்போது குறைஞ்சிட்டே வரும். இப்போ 2011 அப்படின்னா 2017 வந்து குறைவு இருக்கலாம். ஸோ இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை வந்து தொடக்கத்தை வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து மக்கள் தொகை மாற்றம், மக்கள் தொகை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதையோ அல்லது குறைவதையோ குறிப்பிடுறது. ஸோ பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை, பிறப்பு இறப்பு இடப்பெயர்வு ஆகியவை வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து தீர்மானிக்குது. இது வந்து இது மூன்றும் வந்து மக்கள் தொகையிலேயே மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகின்றன. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் வந்து 1000 மக்கள் வந்து எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும். இந்த 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிரோட சாகாமல் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை 1000 மக்கள் எண்ணிக்கையில். ஸோ இப்போ 1000 பேர், ஒரு 500 பேர் பொண்ணுங்க 500 பேர் பசங்க வந்து மேரீடாக இருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைகள் வந்து இறப்பு இல்லாமல் பிறந்திருக்கு அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில், அதுதான். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ஓராண்டில் 1000 மக்கள் தொகையில் வந்து இறந்தவர்களின் எண்ணிக்கை குறிக்கிறது. ஸோ இறப்பு விகிதம் அப்படின்னா 1000 மக்கள் தொகை எண்ணிக்கையில் பிறப்புனா பிறப்பு விகிதம், இறப்புனா 1000 தொகைனா எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா. ஸோ இந்தியாவில் இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவு வந்து மக்கள் தொகையின் துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம், இறப்பு விகிதத்தோட சரிவு. ஸோ அடுத்து இடப்பெயர்வு, இடப்பெயர்வு என்பது ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது. இது உள்நாட்டு இடப்பெயர்வு ஒரு நாட்டுக்குள்ளேயே, அடுத்து சர்வதேச இடப்பெயர்வு நாட்டுக்கு இடையே என நாடுகளுக்கு இடையே என இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு இடப்பெயர்வுங்கிறது நாட்டோட மக்கள் தொகையில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது. உள்நாட்டு இடப்பெயர்வு வந்து நாட்டோட மக்கள் தொகையில் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே, இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வேறு ஸ்டேட்டு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ திருச்சி அப்படின்னா திருச்சியிலேருந்து சேலம், சேலத்துக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக போயிட்டீங்க அப்படின்னா. ஸோ உள்நாட்டுக்குள்ளேயே மாறும்போது மக்கள் தொகையில் வந்து எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு நாட்டோட மக்கள் தொகை பரவல் மாற்றத்துக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி மாறுறது வந்து மக்கள் தொகை பரவல் தான் மாறுமே தவிர உங்களுக்கு வந்து மக்களோட அடர்த்தி மாறாது. ஸோ இடப்பெயர்வுங்கிறது மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையின் மாற்றத்தையும், ஸோ மக்கள் தொகை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறாங்க இல்லையா, ஸோ அதை ஏற்படுத்தும் காரணியாக அமையுது. ஸோ இந்தியாவில் வந்து இடப்பெயர்வு அப்படிங்கிறது கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்தை நோக்கி பெருந்திரளாக காணப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இடப்பெயர்வு அப்படிங்கிறது என்னென்னா, கிராமத்துலேருந்து நிறைய பேர் நகர்ப்புறத்தை நோக்கி
பெருந்திரளாக வந்திருக்காங்க இல்லையா, அது சொல்கிறது. அடுத்து கிராமப்புறங்களில் வந்து வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப கிராமப்புறங்களில் வந்து வேலை கிடைக்கிறது இல்லை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மை ஆகியவை இடப்பெயருக்கு உந்து காரணிகளாக உள்ளன. நகர்ப்புற பகுதிகளில் வந்து தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக அதிக வேலைவாய்ப்பு மற்றும் அதிக ஊதியம் புலம்பெயர்தலுக்கு இழுக்காரணிகளாக உள்ளன. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 121 கோடி மக்கள், 45 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக, இந்த 37% இடப்பெயரில் வந்து 48% பெண்களும் 52% வந்து ஆண்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் அதிக ஊதியம் புலம்பெயர்தலுக்கு வந்து இழு காரணிகளாக உள்ளன. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 121 கோடி இருக்காங்க. அதில் வந்து 45 கோடி மக்கள் வந்து 121 கோடி இருக்காங்க. ஸோ இந்த 121 பார்த்தீங்க அப்படின்னா 45 வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்ந்தவங்க. ஸோ 37% வந்து இடப்பெயர்வில் 48% வந்து பெண்களும் 52% ஆண்களும் இருக்காங்க. ஸோ 121, அதில் எத்தனை பேர் ஓடி போயிருக்காங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இருக்கு, 45%. அதில் 37% மட்டும் கணக்கில் எடுத்தால் 37 வந்து 52 பேர், இந்த 37 ரெண்டாக பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 52 பேர் ஹாஃப் வந்து பெண்ணும் இருக்காங்கன்னா 48 வந்து பெண்ணும் 52 வந்து ஆணும் வந்து நகர்ந்துருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் இடப்பெயர் நகர்ந்துருக்கு. ஸோ அடுத்து வந்து மக்கள் தொகை கலவை. மக்கள் தொகை கலவை அப்படிங்கிறது பல்வேறு பண்புகளான வயது, பாலினம், திருமணநிலை, ஜாதி, மதம், மொழி, இது எல்லாத்தையுமே வந்து தொழில் போன்றவற்றை முன்னடக்கியது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் தொகை கல்விங்கிறது பல்வேறு பண்புகளான வயது, பாலினம், திருமண நிலை, ஜாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை உள்ளடக்கியது. ஜாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினம், திருமண நிலை, ஜாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை உள்ளடக்கியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது கலவை. இப்போ நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கலவை, அதாவது மக்கள் தொகை கலவை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 50 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 40 வயசு இருக்கலாம். ஸோ வயசை குறிக்கிறது, பாலினத்தை குறிக்கிறது, அவங்களோட திருமண நிலை எந்த மாதிரி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஜாதி, அவங்களோட மதம், மொழி, கல்வி, தொழில், இதெல்லாம் சொல்கிறது மக்கள் தொகை கலவை. சரி, அடுத்து வந்து வயது கலவை. வயது கலவை அப்படிங்கிறது ஒரு நாட்டோட மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினரோட எண்ணிக்கையை குறிக்கிறது. இந்த மக்கள் தொகை குணாதிசயங்களில் ஒரு அடிப்படை அம்சமாகும். மக்கள் தொகையோட குணாதிசயங்களில் வந்து ஒரு அடிப்படை அம்சம்னு சொல்லியிருக்காங்க வயது கலவை அப்படிங்கிறது வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது குணாதிசயங்களும் ஒரு இது வந்து இது சார்ந்துள்ள மக்கள் தொகை மற்றும் உழைக்கும் மக்கள் தொகைக்கும் இது சார்ந்துள்ள மக்கள் தொகை மற்றும் உழைக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள விகிதத்தை வந்து புரிந்து கொள்ள பயன்படுகிறது. ஸோ நாட்டின் மக்கள் தொகை வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இந்தியாவில் வந்து 15 வயதுக்கு குறைவானவர்கள், 15 வயசை விட லெஸ்தென்னாக இருக்கவங்க வந்து 29.5%, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க, 8% இருக்காங்க. ஸோ 15 வயசை விட கம்மியாக இருக்கவன் 29.5% இருக்கான், 60 வயதை விட அதிகமாக இருக்கவன் 8% இருக்காங்க. ஸோ 15 வயதுக்கு குறைவானவர்கள் வந்து 29, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஸோ 15 வயசை விட சின்னதாக ஸ்கூலிங் படிக்கிறவங்க 30%, ரொம்ப வயசானவங்க 8%. மக்கள் தொகையில் மொத்த மக்கள் தொகையில் 37.5% இருக்குது. ஸோ மீதமுள்ள 62 வந்து உழைக்கும் மக்கள் தொகையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே 15 வயசு கீழே இருக்கவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த 37.5% வந்து மீதி இருக்கிற 62 வந்து உழைக்கும் மக்கள் தொகை. ஸோ என்னது இந்த 29 இருக்கு இல்லையா, அந்த 29.5 15 வயசு விட லெஸ்தென்னாக இருக்கவன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 60க்கு மேலே இருக்கிறவன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 37.
ஸோ அந்த 37 போக மீதி இருக்க 62 வேலை செய்கிறவங்க. சரி, அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை குறிப்பதாகும். 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை, ஸோ 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் 600 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவத்தின் அளவை வந்து அளவீடு செய்யும் சமூக குறியீடாக பாலின விகிதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர், பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதோருக்கு இடையேயான விகிதத்தை சார்ந்திருப்போர் தான் விகிதம் எனப்படுகிறது. ஸோ இடையான விகிதம் சார்ந்திருப்பவர்கள் விகிதம் எனப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவவங்களும் சரி, பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவங்களும் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் விகிதம் இருக்குது, ரேஷியோ, அதை தான் வந்து விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம் நாட்டின் பாலின விகிதம்னா என்னென்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு வந்து 940 பெண்கள். எப்போ 2011 கணக்கெடுப்பின்படி. ஸோ இப்போ வந்து என்னென்னா, மக்கள் தொகையில் பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட கம்மியாக இருக்கிறத காட்டுது. ஸோ கேரள மாநிலம், புதுச்சேரி, இதெல்லாம் நம்ம தமிழில் ஏற்கனவே படிச்சு போகலாம், யூனியன் ஓல்டு புக்லேயும் படிச்சு போகலாம். ஸோ யூனியன் பிரதேசத்தில் மட்டும் பெண்கள் பாலின விகிதம் வந்து 1000 அதிகமாக இருக்கும். கேரளா, புதுச்சேரி, யூனியன் பிரதேசத்தில் வந்து பெண்களோட பாலின விகிதம் வந்து 1000 அதிகமாக இருக்கும். ஸோ கேரளாவில் வந்து 1084 பெண்களும், புதுச்சேரியில் வந்து 1038 பெண்களும் இருக்காங்க 1000. ஆனால் யூனியன் பிரதேசம் டையூடாமனில் வந்து குறைந்த பாலின விகிதம் 608 தான் பதிவாகிருக்கு. ஸோ டையூடாமனும் வந்து என்னென்னா யூனியன் பிரதேசம், ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலின விகிதம் வந்து 618 தான் பதிவாகிருக்கு. ஸோ எழுத்தறிவு விகிதம், மக்களில் மக்களில் வந்து எழுதவும் படிக்கவும், ஸோ எழுத்தறிவு விகிதம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாலின விகிதத்தோடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து எழுத்தறிவு விகிதம் இது பார்ப்போம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்போர்ட்.